ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் அவங்க சந்திரு விக்கி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷஜாம் த ஃபியூரி ஆஃப் காட் மூவியோட ரிவ்யூ தான். ஷஜாம் த ஃபியூரி ஆஃப் காட் மூவி வந்து 2019 வந்த ஷஜாமோட ஒரு சீக்வல் மூவி. பில்லி அண்ட் தி ஸ்க்ரூ வந்து காட்ஸோட பவர் கிடச்சிட்ட உடனே உலகத்தை காப்பாற்றுறாங்க வழக்கம் போல். ஆனால் எந்தளவுக்கு காப்பாற்றுறாங்கன்றதை மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது தெரிஞ்சு அட்லஸ் காடோட டாக்டர்ஸ் ரெண்டு பேர் கிளம்பி உலகத்துக்கு பிரச்சனையை கொடுக்குறதுக்குன்னு கிளம்பி வராங்க. எந்த ஒரு சூப்பர் ஹீரோ மூவிலையுமே நம்ம பார்க்காத ஒரு நல்ல கான்செப்ட். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டோரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெடி ஃப்ரீமேன் கேரக்டர் பண்ண ஆக்டர் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அவர் தான் இந்த மூவியோட ஒரு எமோஷனல் சப்போர்ட்டே. லீட் கேரக்டருக்கு வந்தீங்கன்னா, ஜாக்ரி லீவை பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு போன மூவியில் வந்து அந்த கிட் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற மூடில் நிறையா ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மூவியில் ஸ்டில் இன்னும் இருக்காது, பட் ஆனால் ரொம்ப அந்த கேப் கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ரெண்டு பேர் பர்ஃபார்மன்ஸும் நெயில் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. இந்த மூவியில் வந்து பில்லி பேட்சனாக, அதாவது யங்கர் வேர்ஷனாக வர்றதே கம்மியாக தான் வராரு. கம்ப்ளீட்டாக நம்ம எப்போ பார்த்தாலுமே ஒரு அடல்ட் வேர்ஷனில் சூப்பர் ஹீரோ காஸ்ட்யூமில் தான் இவரும் சரி இவங்க டோட்டல் க்ரூவும் சரி கம்ப்ளீட்டாக இருக்காங்க. ஸோ அந்த சின்ன பசங்க கேங்காக வரவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் பீரியட் தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. போன மூவியில் வந்து அந்த சின்ன பசங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த மூவியில் இன்னும் கொஞ்சம் அதுக்கு நம்ம டைம் கொடுத்துருக்கலாம். ஆனால் மூவி போகிற பேஸில், மூவி போகிற ஸ்பீடில், மூவி எங்கேஜிங்காக அவங்கள வச்சிருக்கிறதுல அது ஒரு பெரிய விஷயமாக நமக்கு தெரியும். இதில் ஒரு மேட்டர் என்னென்னா, இதில் வந்து கிட்ஸ் தான் ஆக்சுவலாக சூப்பர் ஹீரோவாக மாறணும். ஆனால் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோ எப்பயாவது கிட்ஸாக இருக்காங்கங்கிற மூடில் போகுது. ஒரு மூவியில் வழக்கமாக நம்மளுக்கு தெரியும், ஹீரோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மூவியில் வில்லனுக்கு அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனோ ஒரு இதுவோ கொடுக்கப்படவில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, 2004 காமிக் புக் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதிலிருந்து ஒரு வில்லனை 2023 இம்போர்ட் பண்ண மாதிரி தான் அந்த வில்லன்லாம் ரைட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அதுவும் ஒரு இம்பேக்டாக இல்லை. இது வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருந்தது இந்த மூவியில் எனக்கு. ஜென்ரலாக இந்த மூவியில் சிஜிஐயோ ஸ்க்ரீன் பிளேவோ ஒரு குறை சொல்கிற மாதிரி கூட இல்லை. பர்ஃபெக்டாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு போய் பார்க்குறீங்கன்னா இட்ஸ் அன் பியூட்டிஃபுல் வாட்ச். என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வரலாம். இதில் நிறையா ஃப்ளாஸும் இருக்குது. அந்த ஃப்ளாஸ்லாம் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் த சைட் நம்ம பார்த்தோன்னா ஓகே, அக்செப்டபிள் தான். இருந்தாலும் அதை கம்மி பண்ணியிருக்கலாங்கிறது எப்பயுமே ஒரு மூவி பார்க்குறது நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். மூவியில் எமோஷ்னல் மூமெண்ட் த்ரூ அவுட் த கிளைமேக்ஸ் கிட்ட வருது. அந்த எமோஷ்னல் மூமெண்ட் வரப்போ யா கரெக்ட், இது நம்ம ஃப்ரெண்ட்லேயே நமக்கு டீஸ் பண்ண ஒரு விஷயந்தான். அதை கரெக்டாக பே ஆஃப் பண்ணியிருக்காங்கங்கிற மூட்லேயும் இருக்குது. வில்லன்ஸை பற்றி நம்ம ஓவராக கேர் பண்ணாததுனால மூவியோட பிளாட்டை பற்றி நம்ம அதிகமாக கேர் பண்ணலை. ஒரு ஃபன் வாட்ச் டைமாக தான் இந்த மூவி லாஸ்ட் வரைக்குமே நமக்கு போகுது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் வாட்ச். என்ன ப்ரோ மூவியில் பிளாட்டே இல்லை, கதையே இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் மூவி வெரி குட் வாட்ச்ன்னு சொல்கிறீங்களே. யா மூவி வந்து நமக்கு நல்லா டைம் பாஸாக போச்சுங்க, செம்ம டைம் பாஸ். இதை தவிர்த்து இந்த மூவியில் நீங்கள் உங்களுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இல்லை இதை நோக்கி அடுத்த டிசியூ நோக்கி ஒரு பெரிய மூவாக இந்த மூவி அப்படின்னு பார்த்தா அந்த லெவலில் இந்த மூவியில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா டிசியூவே அவங்க ரீபூட் பண்ண போகிறாங்க டிசியூ. ஸோ அந்த லெவல்லலாம் இதில் எதுவும் இல்லை. த்ரூ அவுட் த கிளைமேக்ஸ் லாஸ்டில் ஒரு விஷயத்தை ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு ப்ரொமோஷனலில் ப்ரொமோவில் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விஷயம் ஸ்பாயில் ஆகாமல் இருந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த விஷயம் நடக்கிறப்போ வா அப்படின்னு இருந்திருக்கோம். பட் அது ஸ்பாயிலான ஒரு காரணத்தால் அந்த மூவியும் நமக்கு பெருசாக ஒன்றும் பெருசாக என்னடா ஆச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஐ என்ஜாய்ட் அந்த கேமியோ வரப்போ ஐ என்ஜாய்ட். நீங்களும் மோஸ்ட்லி என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஓகே, ஷஜாம் ஃபியூரி ஆஃப் காட் இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 10 out of 10 கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் மூவிக்கு போனேன். பட் ஆனால் தர முடியாது. ஸோ 7.5 out of 10 இந்த மூவிக்கு என்னோடய ரேட்டிங். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீக்கெண்ட் ஒரு மூவிக்கு போகணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா ஷஜாம் த ஃபியூரி ஆஃப் காட் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் தான் பார்க்கணும்னா தமிழ் டப்பிங்கில் பாருங்கள். ஐ ஆல்வேஸ் வாட்ச் மூவிஸ் இன் இங்கிலீஷ், ஸோ நோ மேட்டர் வாட். ஓகேவா? ஸோ அதுலேயும் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இட்ஸ் பியூட்டிஃபுல். உங்களால் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இட்ஸ் யுவர் சந்திரவிக்கி சைனிங் ஆஃப். வாட்ச் இட் அண்ட் பி ஆசம். நோ ஹேவ் ஃபன்.